ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழக அரசு வேலைவாய்ப்பான தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 170 போஸ்ட்டுக்கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி வந்து எழுத படிக்க தெரிந்திருக்கணும், 8th 10th டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். சம்பளம் பார்த்திங்கனாக்கா 24,220 ரூபா வரை ஸ்டார்டிங் சேலரி, இது 54,000 வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. காலி பணியில் 170 போஸ்ட்டு, நோ ஃபீஸு, நோ எக்ஸாமினேஷன். தமிழ்நாடு அரசு வந்து காலி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறேன். இது எந்த மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, யாராக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி என்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 2 டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுன்றது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, யாராக்கெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து, ஈரோடு மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள பல்வேறு பதவிகளுக்கான காலி பணியிடம் நேரடி நியமனம் மூலம் தகுதி அடிப்படையில் நிரப்புவதற்கான விளம்பர அறிக்கை தான் இது. இது பர்மனன்ட் ஜாப்பு, டெம்பரரி போஸ்ட்டு கிடையாது, பர்மனன்ட் ஜாப்பு. இது வந்து 2 அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இங்கே என்ன சொல்கிற ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் அங்கேயே ஃபாலோ பண்ணணும். இங்கே என்ன எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணால், சாதாரண தபால் மூலம் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க. சாதாரண தபால், அதெல்லாம் உங்கள் சுய சான்றிதழ்பட்ட உரிய சான்றிதழ்களுடன் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் என்ன சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கணிப்பொறி இயக்குனர் வந்து, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், மொத்தம் 5 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. பிகாம் அது பேஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். ஆங்கிலம் மற்றும் தமிழக முதுகலை பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தட்டச்சில் டைப்ரைட்டிங்கில் 20,600 65,500 ரூபா சொல்லியிருக்காங்க சேலரி. இனசுழற்சி முறையில் என்னென்ன போஸ்ட் யாராக இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. முதுகலை கட்டளை நிறைவேற்றுவ சீனியர் பிலாஃபின்னு சொல்லிட்டு மொத்தம் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8 சொல்லியிருக்காங்க. 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அவங்களுக்கு சேலரி 19,500 சொல்லியிருக்காங்க. அதே இனசுழற்சி முறையில் எவ்வளோ பேருக்கு யார் என்ன எலிஜிபிலிட்டின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒலி பட நாடா நகல் எடுப்பவர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், மொத்தம் 13 போஸ்ட்டு. 8th 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 6 மாதம் குறைந்த அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேஷனில் டெஃபினட்டாக இருக்கும். அலுவலக உதவியாளர் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் 52 போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இலகுராக வாகனம், அதாவது ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க இனசுழற்சி முறையில் 52 போஸ்ட்டையும் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மசாலாஜி வந்து 13 போஸ்ட்டு, தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான சேலரி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, இனசுழற்சி மெத்தடும் கொடுத்துருக்காங்க. காவலர் வந்து, வாட்ச்மேன் வந்து 9 போஸ்ட்டு, தமிழ் எழுத படித்த தெரிந்திருக்க வேண்டும். பெண்கள் விண்ணப்பிக்கக்கூடாது, இதுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். சுகாதார பணியாளர்கள், சானிடரி ஒர்க் வந்து 1 போஸ்ட் இருக்குது. மொத்தம் காலி பணியிடங்கள் பகிர்வு இணைப்பை 12 வழி அது கொடுக்க, எஸ்டிக்கு கொடுக்க போகிறாங்க. மின் தூக்கி இயக்குனர், லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து 1 போஸ்ட் இருக்குது. ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், மின் தூக்கி இயக்கத்தில் 2 ஆண்டுகள் குறைந்ததாக அனுபவம் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லிஃப்ட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றதை ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். இனசுழற்சி வரிசை எண் 1 பொது உரிமை சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போத்தில் வந்து கால்குலேட் பண்ண போகிறாங்கன்னா 1/7/2019 ஜூலையிலேருந்து 18 வயசு ஆகிருக்கணும், மினிமம் 18 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே டேபிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டேனுக்கு வந்து 30 வயசும், எம்பிபிசிக்கு எம்பிசிக்கு 32 வயசும், எஸ்சிஎஸ்டிக்கு 35 வயசு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, பர்சனாலிட்டி டிசபிலிட்டி, டிசபிலிட்டி வீடோ, அவங்களாம் வந்து நோ ஏஜ் லிமிடேஷன் சொல்லியிருக்காங்க. அனைத்து பதவிக்கான வயது வரம்பு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இது கடைசி நாள் வந்து சேர வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12/6/2019 தான் லாஸ்ட் டேட்டு. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எப்படி வரணும்னா, முதன்மை மாவட்ட நீதிமன்றம், முதன்மை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, ஈரோடு மாவட்டத்துக்கு அனுப்பணும். 5:45 அனுப்பணும், 12 தேதி மாலை 5:45 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கடிதம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அது எடுத்துக்குங்க, அதை ஃபில்லப் பண்ணுங்கள். அது கூட டாக்குமெண்ட்டு, புகைப்படம், பாஸ்போர்ட்டால் புகைப்படம் வந்துட்டு சுய கையொப்ப சான்றிதழ் பெற்றத்துடன் விண்ணப்பத்தை அனுப்பணும், அது ஃபோட்டோ மேலே சைன் பண்ணணும். அனைத்து தகவல் பரிமாற்றத்துக்காக எதோ ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்கணும், எதுக்குன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும், அதுக்கு செல்ஃப் அட்டஸ்டேஷன் வேணும், ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. தமிழ் வழி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும்,
சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறாங்கன்னா, சென்னை நீதிமன்றத்தில் இருக்கிற பேஸ் பண்ணி தான். சென்னை நீதிமன்றம் என்ன அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நீதிமன்றத்தில் பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். விண்ணப்ப படி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கு மேலே கையெழுத்து போட்டுருங்க. அதான் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈரோடு தலைமை நீதிமன்றம் நடுவர் நீதிமன்றம் நடுவர் வேலைவாய்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் செல்ஃபாக சாதாரண தமிழ் மூலம் அதையே தான் இதையும் அதையே ஃபாலோ பண்ணிங்க. 23 போஸ்ட் அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. 8 வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும், 23 போஸ்ட்டு. அது தவிர இது வேறு அது வேறு. அதில் 53 போஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருந்தாங்க. இதில் 23 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அது வேறு நீதிமன்றம், இது வேறு நீதிமன்றன்ற மாதிரி இருக்குது. மொத்த மசாலாஜி அண்ட் இரவு காவலர் பணி வந்து 6 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மசாலாஜி பதவிக்கான போஸ்ட் வந்து 3 போஸ்ட்டு. இரவு காவலர் பதவிக்கான போஸ்ட்டு எண்ணிக்கை வந்து 1 போஸ்ட்டு. தோட்டப்பணியாளருக்கு வந்து 1 போஸ்ட்டும் இன சுழற்சி முறையில் கொடுப்பாங்க. அனைத்து பதவிகளும் இந்த அதே பேஸ் தான், ஏஜ் லிமிட்டேஷனும். விண்ணப்பங்கிற கடைசி நாள் வந்து 12/6/2019 தான். அதே தலைமை நீதிமன்றம் இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க. தலைமை நீதித்துறை நீதி நடுவர் நீதிமன்றம் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஈரோடுன்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வில் தேர்வு பெறும் விண்ணப்பதாரர்கள் மாண்புமிகு சென்னை முந்த உயர்நீதிமன்றம் வழிகாட்டின் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட்டு, இன்ஸ்ட்ரக்ஷனு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, அப்ளிகேஷன் ஃபார்மு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஒன்று தான். அது இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த ஃபோனுங்க, அதுக்கு அதுக்கு கொடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.